வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் நியூ புக். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3,214 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. தீபகற்பம். பாக் நீர்சக்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்ச்சி அடைவதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். சமமலை கோடுகள். இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச். டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை. டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி. கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. பருத்தி மண். உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது சணல். மாங்கனீஸ் டேஷில் பயன்படுத்தப்படுகிறது. எஃகு தயாரிப்பு. ஆந்த்ராக்சைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது 80 முதல் 95 வரை. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். புகழ்பெற்ற சிந்தரி உலர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாகபூரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் 5,846 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானுலக ஊர்தியுடன் தொடர்புடையது? விடை பவன் ஹான்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது.
எட்டு டிகிரி ஃபோர் டேஷ் வடக்கு முதல் 13 டிகிரி 35 டேஷ் வடக்கு வரை தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 76 டிகிரி 18 டேஷ் கிழக்கு முதல் 80 டிகிரி 20 டேஷ் கிழக்கு வரை தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? விடை போர்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? விடை பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடல். கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்? தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம்? தர்மபுரி. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி டேஷ் ஆகும். கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும். சோலை கரடு. ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. கொள்ளிடம் மற்றும் காவிரி. டேஷ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும். வரையாடு. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். தமிழ்நாட்டின் மிக பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஷ் சதவீதத்தை வகிக்கிறது. 21%. சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை. மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும். சென்னை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. வர்த்தக சமநிலை. நன்றி.